இந்த செடி பார்த்தீங்கன்னா ஆராக்கீரை அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் என்ன பேர் சொல்லுவாங்கன்னா ஒரு கால் பந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது ஒரு ஒரு இதில் வந்து இப்படி பந்தல் மாதிரி இருக்குன்ற ஒரு கால் பந்தல் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கிலீஷில் பார்த்தீங்கன்னா க்ளோவர் ஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் மார்சிலியா, ஏன்னா இதோட வெரைட்டி பார்த்தீங்கன்னா மார்சிலியா வெரைட்டியை சேர்ந்தது, அதனால சொல்லுவாங்க. ஆனால் வந்து இது ஒரு ஃபோன் வெரைட்டியை சேர்ந்தது தான். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபோன் எப்படி வருதோ அதே மாதிரியே இது மாதிரி சுருள் சுருள் சுருளாக தான் வரும், சுருள் சுருளாக வளரும். இது ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் அக்வாக்டிக் பிளான்ட் தான், இது தண்ணியில் தான் வளரும். இது எந்த மாதிரி இடத்துல வளரும்னா மருத நிலம், நம்மளோட நிலத்தில் வந்து வயல் வயல் சார்ந்த பகுதி, நெல் போட்டிருக்காங்க, நெல்லுக்குள்ளே வளரும் இது கண்டிப்பாக. இது இப்போ வந்து ஆராக்கீரைன்ற பேர் எதனால் வந்துச்சுன்னா ஆரா மீன் வந்து முன்னாடி நெல் எல்லாம் உருவாகும், அதாவது பீகாக் ஈல் அப்படி சொல்லுவாங்க. அந்த மீன் வந்து இதுக்கு இந்த புதர் மாதிரி இருக்கிறதுனால இது கீழே தான் அதிகமாக போய் மறையும், அதனால வந்து ஆராக்கீரை அப்படின்ற பேர் வந்துச்சு. இது வந்து ஒரு எடிபிளான பிளான்ட் தான். இதுக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் 64 கண்ட்ரிஸ் இதோட ஒரிஜின், அத்தனை கண்ட்ரிஸில் இது இருக்குது. எங்கெல்லாம் பேடியோ நெல் இருக்கோ அங்கெல்லாம் இது இருக்கும்.